வெற்றிவே முருகனுக்கு ரோகராம். ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விசிஷ்டே மௌரோஜ்ஞம், இதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம. பத்ரம் கர்ணேபிஹ ஸ்நயாமதேவா, பத்ரம் பஸ்யமாச்சர்பிஹ ஜக்ரம், சிரைரங்கஸ்துஷ்டுபாகம் ஸ்வனம், வ்யஸேம தேவஹிதம் யதா. ஸ்வஸ்தினோ இந்திர விருத்தஸ்வமா, ஸ்வஸ்தினோ பூஷா விஸ்வவேதா, ஸ்வஸ்தினோ சாக்ஷர்யோ வரிஷ்டநேமி, ஸ்வஸ்தினோ நஹஸ்பதி ததா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நிருசிம்ம உத்தர தாபினி உபனிஷத்தில் 60வது மந்திரம் மெதுவாக நடந்து வந்துட்டோம். 83 மந்திரம் இருக்குது. இடையில் ஒரு 5-6 மந்திரம் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டேன். இன்னும் 23 மந்திரம் ஒரு 3 நாள் போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்றைக்கி ஓங்காரத்தால் வெளிப்படுவது உலகம். சத்துலேருந்து சித்து வெளியில் வருது, சித்து ஓங்காரத்தை வெளிப்படுத்துது. ஓங்காரம் அதிர்வுகளை ஏற்படுத்துது, அதிர்வுகளால் காற்று உருவாகுது, காற்றுனால் அக்னி உருவாகுது, அக்னினால் நீர் உருவாகுது, நீர்னால் நிலம் உருவாகுது. இப்போ மலைகள் கூட அக்னினால் உருவாகினது தானே. மலை மலை கரைஞ்சின்னா மண், அதுவே தெரிஞ்சு போச்சு பஞ்சபூதம் மண் எப்படி வந்துச்சுன்னு. பிளானட்டுன்னு சொன்னால் மொத்த ஒன்றுலேருந்து உடஞ்சிய துகள்களாக விண் துகள்கள். அன்றைக்கி கூட சொன்னேன், எலக்ட்ரான் இந்த ஒன்று இழுப்பது ஒன்று தள்ளுவது இல்லையா, ஒன்று தள்ளுவது ஒன்று இழுப்பது. இந்த இழுப்பதுங்கிறது காரணம் கணம், அது கணம். அதோடைய ஸ்வரூபம் எப்படின்னா அது எல்லாரையும் சுத்த விடுது. கையை பார்த்து சுத்த விடுதுன்னா கையே சுற்றி பார்க்குது. என்னவோ சிந்தனை, பாவம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கு. அது என்ன, அது எப்படி இருக்குது? கணம், கணம்னா பிரஜான கணம், ஆனந்த கணம், சத்கணம். சத்கணம்னா சத்துனா அன்பு, அன்புனா என்ன? நல்லது, நல்லதெல்லாம் அன்பு. எல்லாருமே தான் அன்பு இருக்குன்னா அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். நல்லவங்கிற மனபாவம் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க சத்துன்னு அர்த்தம். நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்களும் சிந்தனைகளும் காதில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ குபுத்தின்னு வச்சிங்களேன், குபுத்தி எல்லாத்துக்கும் குறுக்கட் மைண்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் தர்க்கம் பண்ணுவான், ஏற்றுக்க மாட்டான். காரணம் என்னென்னா அஜ்ஞானம், வேறு ஒன்றும் இல்லை. அவன் குபுத்தினா அவனுடைய சுயரூபம் அது, அவனை மாற்ற முடியாது. அவனுடைய கேரக்டர் என்னது, யாரையுமே நம்ப முடியாமல் பல பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பான். இவன் ஒரு காலத்தில் எல்லோரும் ஏமாற்றிருப்பான். அதனால் என்ன பண்ணுறாரு கடவுள், ஒரு ஜென்மா ஃபுல்லாக குபுத்தின்னு போடுறார். புத்தியா குறுக்கட் மைண்டாக யாரையும் நம்ப மாட்டான். எல்லாத்துலேயும் ஒரு பதட்டத்திலே இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒரு பரிதவிப்பிலே இருப்பான், ஒரு குழப்பத்திலே இருப்பான். சந்தேகம், ஏகப்பட்ட சந்தேகத்தினுடைய சொரூபமாக இருப்பான். எதெல்லாம் நம்ம குப்பை, எதெல்லாம் சத்ருன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட வாசம் செய்யும். பெண்கள்கிட்ட, பெண்களில் தேவர்கள் வசிக்கிறார்கள்னு சொல்கிற மாதிரி, சங்கில் தேவர்கள் வசிக்கிறார்கள்னு சொல்கிற மாதிரி, பசுமாட்டில் தேவர்கள் வசிக்கிறார்கள்னு சொல்கிற மாதிரி, இவங்ககிட்ட இந்த காமக்ரோதாதிகள் எல்லாம் மொத்த சொரூபமாக வடிவமாக இருப்பான். புரியுதா? இதை விட்டுருங்க, அது உபாதி. ஆனால் அது அவன் இல்லை, அவனுக்குள்ளேயும் சத்து இருக்கு. ஆனால் அவன் என்னவா நினைக்கிறான், தன்னை குபுத்தியாகவே நினைக்கிறான். இதுக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறது தான் ஞானம். அப்போது அந்த ஞானத்தை
மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தினால தான் அறிய முடியும். விஞ்ஞானம்னா என்னது? விசேஷ ஞானம். இப்போ நீங்கள் விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? மெய்ஞானம் உயிரை ஆராய்கிறது, விஞ்ஞானம் உடம்பை ஆராய்கிறது. உயிர்னு சொன்னால் உடம்புன்னு சொல்லணும். எனர்ஜி மேட்டர். இப்போ நான் சொன்னேன், அந்த சத்தானது தன்கிட்ட இருக்கிற பொருளை இயக்குது. எப்படி இயக்குதுன்னா, சுற்றி இயக்குது. ஏன் சுற்றுதுன்னா, அது கனமாக இருக்குது, ஒன்று ஸ்பேஸ் வந்து வெட்ட வெளியாக இருக்குது, சுற்றி இருக்கிற பொருள் லேசாக இருக்குது. எதை விட இப்போ நம்ம பூமியை விட சூரியன் 19,00,000 மடங்கு பெரியது. அப்போ கனம் இருக்குமா இருக்காதா? அப்போ சூரியனை கடந்து இந்த பூமி போக முடியுமானா? போக முடியாது. ஏன்? அது கனத்தில் இருக்குது, பள்ளத்துலேருந்து அது வெளில வர முடியாது. இப்போ இந்த சூரிய குடும்பம் ஒன்று சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது, அது கனமாக இருக்குது, கொஞ்சம் ஆழத்தில் இருக்குது, பாக்கியெல்லாம் அதை சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, சுற்றி விடுது, தம்பக்கம் இருக்குது. இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது அதை விட்டு விலகிற சுபாவம், அதுதான் தள்ளுறது. ஒன்று இழுக்கிறத ஒன்று தள்ளுறதுன்னு சொல்கிறோம்ல, ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒன்று இருக்குது. ரெண்டும் இதோடைய சுற்று வட்டமும் அதோடைய சுற்று வட்டமும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும்ல, அன்றைக்கி தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் கரண்ட்டுன்னு சொன்னோம்ல, அந்த கரண்ட்டு தான் முருகப்பெருமான். அதான், அதை தான் காந்தம்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் பவருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவருக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி மூணாவது ஒன்று பிறக்குதில்ல, அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்குதில்ல, அது மாதிரி ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் கரண்ட்டு பிறக்கிற மாதிரி கந்தபெருமான் பிறக்கிறார். இது ஒரு கான்செப்ட், இதை வச்சுங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போடுறேன், க்ரியேட்டிவிட்டிக்காக சொல்கிறேன். இப்போ இந்த சத்து இருக்குல்ல, சத்து கனமானது. எப்படி கணம்? மூணு கணம் இருக்குது, சத்துகணம், சித்துகணம், ஆனந்த கணம், மூணாக இருக்குது. நம்மளுக்கு அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற வேடையை சத்து சித்த ஆனந்தம் உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தை, அதோட கணத்தை சேர்க்குறோம். பிரஜான கணம், விஞ்ஞான கணம், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போது இந்த சத்துலேருந்து வெளிப்பட்ட சித்து தான் வின் துகள்கள்னு சொல்கிறது. எல்லாம் காட்ஸ் பார்ட்டிக்கல், வேறு ஒன்றும் இல்லை, அதோடைய துகள்கள். எது சத்தாக இருக்கோ அதனுடைய துகள்கள் தான் இந்த என்னது, இந்த பவராக இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்தால் தான் மூணாவது கிரியேஷன். ஆணும் பேணும் சேர்ந்தால் கிரியேஷன், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் கரண்ட்டு. எல்லாத்துலேயும் இந்த மூணு தத்துவங்கள் வேலை செய்யுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே பேசியிருக்கேன் இதெல்லாம். இது இப்போது இங்கே சந்தர்ப்பத்தில் வர்றதுனால சொல்கிறோம். இப்போ அது என்ன பண்ணுது, வெளியில் வந்தது வந்து ஓங்காரத்தை க்ரியேட் பண்ணுறதுனால அதிர்வுகளை ஏற்படுத்துறதுனால, அசைவுகளை ஏற்படுத்துறதுனால காற்று இருக்கிற இடத்துலேருந்து வீசுகிறது. காற்று அக்னி, காற்று நீர், காற்று நிலம், அப்படி ஆயிடுச்சு. அக்னிக்குள்ளேருந்து தான் மண்ணாயிடுது. அக்னி பெருசு, இப்போ மலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் எப்படி வந்துச்சு, மலையெல்லாம் எப்படி வந்துச்சு? அக்னி பிளம்பு வெளி வந்து அப்படியே உருகி காஞ்சி போன நிலையில் தானே இருக்குது, பல கோடி வருஷங்களாக இருந்து. மறுபடியும் துகளாகும், மறுபடியும் மலையாகும். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ ஏவம் நைவமிதி புஷ்ட. இப்போ போன கணத்தில், போன மந்திரத்தில் இந்த பிரஜாபதி என்ன சொன்னார், உனது துரியத்தில் இருக்கிற ஆத்மா உலகின் எல்லாவற்றிலையும் நிரம்பியிருக்கிறது சொன்னார். உன்னுடைய துரியத்தில் இருக்கிறது தான் ஆத்மா, அதுதான் ஓங்காரம், அதுதான் எல்லாத்துலேயும் ஓத் புரோத்னு சொன்னோம் இல்லையா. ஓத் புரோத், ஊடை நூல் பாவு நூலாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் பின்னி பிணைஞ்சிருக்கிறது அந்த ஓங்காரம் தான் சொன்னார்ல. அதில் இங்கவங்களுக்கு டவுட் வருது, யாருக்கு? தேவர்களுக்கு. ஏவம் நைவமித்தை புஷ்ட, அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டனர்.
ஓமிதி ஏவாக. அதுக்கு பதிலாக பிரஜாபதி சொல்கிறாரு, ஓங்காரமே இப்படி கூறப்பட்டது. ஓங்காரந்தான் நாமமாகவும் ரூபமாகவும் வாக்காகவும் செயல்படுது. ஓங்காரம் வெளியில் வந்தால் வாக்கு, உள்ளே இருந்தால் ஓம். அதனால் ஓமித்தி ஏ வாக வாக்வா ஓங்காரோ. அப்போ ஓங்காரந்தான் வாக்கு. வாக்குனது நாமம், நாமம்னா என்னது பொருட்கள், பொருட்கள்னா என்னது அதுதான் ஜெகத்து. இப்போ லோக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, லோக்கம்னா சம்சாரம்னு சொல்லுவோம். லோக்கம்னா என்னது ஒரு உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் ஊ சேர்த்துருவோம். ராமன்னா இராமன், டைரெக்டாக சில எழுத்துக்களை பயன்படுத்துறது இல்லை, அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குறோம். லோக்கம் அப்படின்னு சொன்னால் பார்க்கப்படுதல்னு அர்த்தம். லோக்குனா பார்னு அர்த்தம். எதையெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் லோகம். லோகம் மித்தியா, சம்சாரம் மித்தியா, தோன்றும் நிற்கும் மறையும். அப்போ லோகம்ங்கிறது என்னது, பார்க்கப்படுவது. பார்க்கறது இல்லை, நீங்கள் பார்க்கறது நீங்கள், அதுதான் அறிவு, அதுதான் ஓங்காரமாகியே, அதுதான் உலகமாக இருக்குது. அலை நிலை நுரை மூன்று நிலையாக மாறி இருக்கு, இருக்கிறது ஒன்று தான். பார்க்கப்படும் பொருள் எது, நுரை. பார்க்கிறது எது, நிலை. புரியுதா? ஆத்மா தான் ஓங்காரமாக மாறி காத்தா மாறி பஞ்சபூதங்களுடைய கலவை தான் ஒவ்வொரு பொருளும். எந்த பொருள் எடுத்தாலும் இந்த அஞ்சு தத்துவம் இருக்கும், எஸ்பெஷலி மூணு இருக்கும், எஸ்பெஷலி ஒன்று இருக்கும். இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும், ரெண்டு இருக்கும், சிலதில் மூணு இருக்கும். பூமி தத்துவத்தில் அஞ்சு இருக்குது. இப்போ பூமியை தோண்டிங்கன்னா வெப்பம் வரும், நீரும் வரும், உள்ள ஸ்பேஸும் வரும், வேறு என்ன, மண்ணும் வரும், ஆகாசமும் வரும். வெட்ட வெளி தான் ஆக்கா, உள்ள கேப் இருந்ததுன்னா ஆகாசம். அஞ்சு குணமும் இருக்கும் அதுக்கு. என்னது பார்க்குற இந்த சுவை உரு ஓசை எல்லாம் சொல்கிறோம்ல, ஒலி ஒலி அதெல்லாம் என்னது, அதோடைய குணம். பஞ்சபூதங்களுடைய குணம் தான் இந்த உலகத்தில் எல்லாமா இருக்குது. பஞ்சபூதம் எது, அதுதான் உபாதி. பிராணன் தான் பஞ்சபூதமாக இருக்குது. பிராணன் யார், பிராணனுக்கு ஆதாரமாக இருக்குது அம்பாள், இல்லை சக்தி. பிராணன் தான் இயக்குது எல்லாரையும். அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது யார், சித்து. சித்து வெளியில் போனோம்னா பிராணன் என்ன அதை வெளியில் கிளம்பிடும். பிராணன் வெளியில் போயிட்டால் சித்து போச்சுங்கிறது தான் செத்து போச்சுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஓங்காரம் அதுதான் என்னவாக இருக்குது, பொருளாக இருக்குது. எப்படி பிராணனாக மாறி பஞ்சபூதமாக மாறி பொருளாக இருக்குது. அதை அதுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு ஒரு பொருளை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு பேர் சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்குது. இங்கே படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. காரணம் இல்லாமல் எந்த பொருளும் படைக்கப்படலை. நமக்கு தோணும் சும்மா கிடக்கேன்னு, சும்மா கிடக்கிறதே ஒரு விஷயந்தான். அதை நம்ம பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அதோட அறிவை சேர்த்தோம்னா பயன்படுத்திடுவோம். எந்த பொருளை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம், கல், மண், காற்று எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோமே. இருக்கிற பொருளெல்லாம் கல், மண், காற்று, நெருப்பு இதெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோமே. அதனால் ஓங்காரந்தான் பொருளாக இருக்குது, பொருள் தான் நாமமாக இருக்குது, நாமந்தான் பெயராக இருக்குது, பெயருக்குள்ளே அகர உகரம் இருக்குது, அதுதான் ஓங்காரம். அதுக்கு ஆதாரம் சித்து. சித்த என்னது, சத்து பாதி சித்து, சத்து பாதி உபாதி பாதி, மாய பாதி சத்து. சித்த சொல்கிறேன், சித்தனா யாருன்னு கேட்டால் சத்தில் சரி பாதி இருக்கும், உபாதியில் சரி பாதி இருக்கும். உபாதியை விட்டுச்சுன்னா சத்தோட கலந்துடும். உபாதியோட உள்ளே போனால் சித்து, வெளியில் வந்தால் மனம். வெளியில் வந்தால் கண்ணை மூடுனா கண்ணை மூடுனா சிவம், கண்ணை திறந்தால் விஷ்ணுன்னு சொல்கிறோம்ல. விஷ்ணு உபாதியோட சேர்ந்ததுனால தான் தோற்றத்துக்கு வந்திருக்கார். அவர் தான் ஜீவராசியாக இருக்கார், அவர் தான் உயிர் தத்துவம். புரியுதா? அவர் தான் பிராண தத்துவம். பிராணனும் உயிரும் ஒன்றுன்னு ஒரு இடத்துல வரும். பிராணன் என்ன பண்ணுது, உயிர் என்ன பண்ணுது, பிராணனாக மாறி தான் செயல்பட முடியும். ஒன்று ஒன்றுக்கு தன்னை கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாமே கடைசியில் சித்தே ஒரு கருவியாகிடுது. கடைசியில் சித்த சத்தோடு அணுங்கும் போது, சித்து சத்தோடு இணையும் போது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது வரைக்கும் சத்து சித்தை வச்சு தான், ஆமாம், காரியம் பண்ணுது. சத்தினுடைய சுபாவம் என்ன, எல்லாரையும் சுற்றி விடுறது.
அதுக்கிட்ட போனால் அது சுற்றி விடுது. உங்கள் மேலதிகாரிக்கிட்ட கிட்டக்க நீங்கள் பயந்துக்கிட்டே போகிறீங்க, என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தீவிர கதி அடைஞ்சிருவீங்க. அடைகிறீங்களா இல்லையா? சுலவாக சுற்றிட்டு இருந்தா நீங்கள் வேகமாக சுற்றுறீங்களா இல்லையா? என்ன காரணம்? உங்களை விட அது கணம், உடம்பு இல்லை. ஆ, இந்த கணத்துக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் சொல்கிறேன். கணம்ங்கிறது என்னென்னா, அடர்த்தி அதிகமானதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி அந்த அடர்த்தி ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பண்ண அடர்த்தி ஆகுது. அது எப்போ உடைக்கிறீங்களோ, பல விதமான பொருட்களை பார்த்தீங்கன்னா அது தன்னை பிரிக்கும், அதனுடைய கட்டை வந்து என்ன பண்ணுது, அது ரிலாக்ஸ் பண்ணிக்குது, டைலூட் பண்ணிக்குது, சுத்தமாக இல்லாமல் போயிடுது. எங்கே போயிடுச்சு அந்த பொருள், இந்த பொருள், இந்த பொருள், யார் யாரோ இருக்கு இப்போது, நீங்களா இல்லை. நீங்களாக இருக்கும்போது என்னவா இருக்கீங்க, சித்தா மாறிடுறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்கீங்க, அசைக்க முடியாது, அப்போ தான் கனமாக வரீங்க. எப்போன்னா அது ஃபோக்கஸ் பண்ணால், தியானம் பண்ணால், இந்த அலைஞ்ச 1000 அணுக்கள் எல்லாம் லட்டாக மாறிடும், பூந்தியிலெல்லாம் லட்டாக மாறிடும். லட்டுக்கு கணம் இருக்குமா, பூந்திக்கு கணம் இருக்குமா? இப்போ அது தன்னை உடைக்குது பாருங்கள், எதை உடைக்குது, சம்சாரம்தான் உடைக்குது. சம்சாரம்தான் பல வேலைகளை கொடுக்கும்போது, பல இடத்துல இந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஆற்றலை செலவு ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வீக்காகிடுது, எனர்ஜியாக இல்லாமல் போயிடுது, எனர்ஜியை சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அப்போ எப்போ கனமாகுவீங்க, எப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் கனமாகுறீங்க, அதுதான் தியானம். அது சொல்லிக் கொடுக்குறதான் விசாரம், புரியுதா? கணம் எப்படி இருக்குன்னு. அப்போ அது பரமேஸ்வரன் எப்போ பார்த்தாலும் யோகத்திலே இருக்காருன்னா என்ன அர்த்தம், கணம். அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஸ்டேட்டஸ்னால் நிலை, தன்னுடைய நிலையை, அந்த கணமான நிலையை, ஆனந்த நிலையை யோகத்திலே இருக்கார். இப்போது ஓமிதி ஏவாக வாக்வ ஓங்காரோ வாகேவ இதம் சர்வம், வாக்கே ஓங்காரமே இங்கு எல்லாமும் ஆக இருக்கிறது. ஹிய சப்தம் இவ அஸ்தி, அது சப்தமாக வார்த்தையாக இருக்கிறது. சின்மையோ சித்தும் ஹியம் ஓங்காரக, அதுவே சித்து, சித்தும் ஓங்காரம், அது என்ன பண்ணுது, சின்மயம் தன்னை சார்ந்திருக்க பொருட்களை உருவாக்குது. சித்து தன்னை சார்ந்திருக்க உபாதிகள், எது கூடையெல்லாம் உபாதி இருக்கோ அதுக்குள்ளே சேர்ந்து அது என்னவாயிடும், எந்த ஜடமாக இருக்கிற பொருளோட அறிவை சேர்த்து என்ன ஆகிடும், யூஸ் ஆகும் இல்லை, செயல்படும் இல்லையா, அதனால் அது பேர் சின்மயம்னு. சித்து சின்மயம், சித்துமயம்னு சொல்ல தான் சின்மயம்னு சொல்கிறாங்க. சின்மயின்னு அம்பாளுக்கு பேர் இருக்குது, சித்தம் அவதான், சின்மயமும் அவதான், சின்மயமும் அவதான். ஸோ சின்மயோ அயம் ஹியம் ஓங்காரம், சின்மய இதம் சர்வம், இங்கே இருக்கிறது எல்லாமே சித்தினுடைய உபாதிகள் தான், அது பேர் சின்மயம், இதம் சர்வம். தஸ்மாத் பரமேஸ்வரக, அதனால் இந்த சித்து சத்தோடு சேரும்போது அது பரமேஸ்வரன் ஆகிறது. சின்மயம் சித்தாயே சத்தாகும், சின்மயம் சித்து, சித்து வெளியில் வந்தால் சின்மயம், உள்ளே போனால் சத்து. வெளியில் வந்தால் உபாதி, ஏன்னா அதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மீடியா வேணும், வாகனம் வேணும், ஒரு உடம்பு வேணும். வெளியில் வந்தால் சின்மயம், உள்ளே போனால் சித்து. இந்த சின்மயம் தான் மனம், மனம்தான் மாயை. தோன்றும் நிற்கும் மறையும்னா அது பேர் மாயைன்னு பேர், இல்லைன்னு சொல்லலை, இருக்குது ஆனால் இல்லை, ஒரு நேரம் இருக்குது ஒரு நேரம் இல்லை, எப்போ இருக்கும் எப்போ இல்லைங்கிறதுலாம் பின்னாடி அழகாக சொல்லுது மந்திரம், மாயையினுடைய லட்சணங்களையெல்லாம் எடுத்து சொல்லுது. சின்மயம் இயம் ஓங்காரம், சின்மயம் இதம் சர்வம், இங்கே இருக்கிறது எல்லாம் சின்மயம். அப்போ சின்னுங்கிறது என்ன, சித்து தான் சின்னு. சித்துங்கிறது என்ன, நிலை, அலை, சாரி அலை. சின்மயம்ங்கிறது என்ன, நுரை. சின்மயம் சின்னில் ஒடுங்கி, சித்தில் ஒடுங்கி, சித்து சத்தில் ஒடுங்கன்னா அது பிரம்மம், ஆதாரம் இல்லாமல் இது ஒரு நிழல் தான், பிம்பம் பிரதிபிம்பம். பிரதிபிம்பங்கிறது ஆபாசம், சித்தாபாசம், பிம்பங்கிறது சித்து, ஒரிஜினல் தான் சத்து, சத்தோடைய பிம்பம் தான் நிழல், நிழலுக்கு ஒரு நிழல் தான் சித்தாபாசம், உடம்பு. இப்போ இதாக சொன்னோம்னா பரமாத்மா ஜீவாத்மா உடம்பு, பரம்பொருள் உயிர் உடம்பு, புரியுதா?
புரியுதா? இப்போ இந்த இது தஸ்மாத் பரமேஸ்வர் ஏக்கமேவ, அதனால் பரமேஸ்வர் சித்து சத்தில் ஒடுங்கிறதுனால பரமேஸ்வர் ஏக்கமேவ ஒருவரே தத் பவத்து, அதுவே என்னவாக மாறுது, இத்தனை பலவாக மாறுகிறது. இதெல்லாம் புரியுதில்ல, ஏற்கனவே சொல்லியாச்சு. பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். ஒரு லட்டு தான் பூந்தியாக மாறியிருக்கு, திரும்ப லட்டு சேரலாம், ஃபோக்கஸ் பண்ணால் சேர்ந்துடும். ஏக்கமேவ ஒன்றே தத் பவத்தி, ஏத்தது அமிர்தம், இது மரணமற்றது அழியாதது. அபயம் ஏத்தது, அபயம் பயப்படாதது. பிரம்மம் அபயம், பிரம்மம் என்பது அபயம். கையை போதும் இப்படி கையை காமிச்சிருப்பார், அபயஹஸ்தம்னு பேர். ஏன் பயப்படாத? நான் இருக்கேன், யாம் இருக்க பயமே அப்படி சொல்கிறதில்ல, அதனால் அபயமாக இருக்கிறது பிரம்மம். ஏவம் ஏவம் வேதத்தி பிரம்ம பவதி. ஸோ ஓங்காரந்தான் பிரம்மமாக இருக்குதுங்கிறத யார் அறிகிறானோ. இது மூன்றாக இருக்குது, நம்ம மூணாக பார்க்குறோம், அது பலவாக இருக்குது. நம்ம மூணாக பார்க்குறோம், ஒன்று சத்து, இன்னொன்று சித்து, இன்னொன்று சித்தாபாசம். சித்தாபாசங்கிறதான் நுரை, சித்துங்கிறதான் உயிர், சத்துங்கிறதான் அதுக்கு ஆதாரம். இதில் சித்துடைய செயல்பாடுகளை கூட கண்டுபிடிச்சிடலாம், சத்துடைய செயல்பாடு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ வெட்ட வெளிக்கே உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டோமே, வெட்ட வெளியே மேடு பள்ளம் இருக்கு, அசைவு இருக்கு. இப்போ மேலே இருந்த வெளி இருக்குல்ல, அது சுத்த சிவ வெளின்னு சொன்ன பெரிய வட்டம். ரெண்டாவது வெளியே தான் ஞான வெளி வழி, அதை தான் விண்வெளின்னு சொல்கிறோம். அப்போ விண்வெளி வேறு, சுத்த சிவ வெளி வேறு. விண்வெளிங்கிறது எது? இந்த அம்பாளுடைய சாம்ராஜ்யம். ஞான வெளி தான் விண்வெளி, புரியுதா? அது சுத்த சிவ வெளி. அழுக்காகுமானா அழுக்காகாது, சுத்த சிவ வெளி. அதுக்கு தான் சுத்தன்னு போட்டாச்சு, அது யாருன்னா அது சிவமாக இருக்குது. இதெல்லாம் இமேஜினேஷன், இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறேன், ரெண்டாவது முறை பேசும்போதும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். புரியுதில்ல, முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தும் போதே விசாரம் பண்ண என்ன ஆகுறது, ஓடியே போயிடுவீங்க. அதுக்கு தான் சிரவணத்துக்கு ஒரு ரவுண்டும், மனநத்துக்கு ஒரு ரவுண்டும், நிதித்தியாசனத்துக்கு ஒரு ரவுண்டும் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக என்னவாகிடுவோம், பிரம்மஸ்வரூபம் தானாக வருது, வந்து தான் ஆகணும், எங்கேப்போ போகுது? அதனால் யார் இப்படி அறிகிறார்களோ, இந்த யார் இந்த ரகசியத்தை அறிகிறார்களோ, சத்து தான் சித்தா மாதிரி, சித்து தான் சின்மயமாக இருக்குங்கிற ரகசியத்தை, நீர் தான் நிலை தான் அலையாக மாறி, அலை தான் நுறையாக மாறி இருக்குங்கிறது, குமிழியாக மாறி, நுறைங்கிறது குமிழி. நீங்கள் குமிழி அல்லனாலும் நீர் தான் வரும், அலையை அல்லனாலும் நீர் தான் வரும், நிலையை அல்லனாலும் நீர் தான் வரும். என்ன ஒன்று அசையாமல் இருக்குது, ஆக்சிஸாக இருக்குது, ஆதாரமாக இருக்குது, அதில் எல்லாம் சுற்றுது, அதை சுற்றுது. சூரியனை எப்படி பிளானட்ஸ் சுற்றுதோ, ஒரு தந்தையை ஒரு எப்படி குடும்பத்தார் சுற்றி வராங்களோ, யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்கள சுற்றி தான் ஒரு என்ஜினை மற்ற கேரேஜெல்லாம் சுற்றி வருதோ, வருதா எப்படி கணக்கெலாம் வருது பாருங்கள். அது மாதிரி இந்த மந்திரம் இருக்குது. ஸோ ஆத்மாவின் விரிவே ஓங்காரம், ஓங்காரத்தின் விரிவே உலகம். அப்போ லோகம் மித்தியான்னு சொன்னால், நீ பார்க்கறதெல்லாம் மித்தியா, அது தோன்றும் நிற்கும் மறையும், அதில் ஏன் இவ்வளோ பிரியம் வச்சுருக்க, அது மேலே ஏன் இவ்வளோ இது உயிரை விடுற, அது உடஞ்சி போச்சுன்னா அது மனசே உடஞ்சி போயிடுது. ஏன் யாருமே சொல்லித்தரதில்லை, சொல்லி கேட்குறதும் இல்லை. இவர் கேட்டால் இவர் பிரசித்தி குறைஞ்சி போய்டும், சொல்லிக் கொடுக்குறவன் சொல்லிக் கொடுக்க மாட்டான். எதுக்கு இவன் இந்த கழுதிக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறான். இருக்கே இல்லையா, 10 வயசு பையன் கூட பேச்சு கேட்டால் பேசுகிறான், பேச மாட்டான்ல, என்ன காரணம்? இவனுக்கு எதுக்கு சொல்லி, இவன்கிட்ட போய் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, இவனுக்கு விளக்குறதுக்கு 10 ஜென்மம் எடுக்கணும் அவன் நினச்சிட்டு போகிறான். இப்போ தெரியுதா பார்வையை நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு, புழு பூச்சியாக பார்க்குறேன். என்ன காரணம்? நமக்கு அறிவு இல்லை. பொதுவாகவே ஞானம் இருந்தாலே கொஞ்சம் கொம்பு முடிச்சிடும். ஞானம் இருக்குன்னு வச்சிங்களேன், வேதம் படித்தாலும் பூஜை பண்ணாலும் கொம்பு முடிச்சிடும். அதையும் தாண்டி எளிமைப்படுத்துகிறாங்கன்னா அங்கே இறைவன் வாழ்கிறான்னு அர்த்தம். எளிமையாக இருன்னு சும்மா செயற்கை இல்லை, நடிக்கிறது இல்லை, சுபாவமாக இருக்கிறது ஞானம். அதுதான் உண்மையான ஞானம். வேதாந்தம் போனால் யாராக இருந்தாலும் அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. யாராக இருந்தாலும் எத்தனை பெரிய கோடீஸ்வரனும் யதார்த்தமாக இருப்பாங்க, எப்போதும் போல் இருப்பாங்க.
எந்த மாற்றமும் அவங்கள்ட்ட மாறும். அதுதான் அலைனு, அதுதான் நிலைன்னு பேர். எந்த மாற்றத்தையும் பார்க்கவே முடியாது. அது மேலே எத்தனை இப்போ ஒரு சினிமா ஸ்க்ரீனில் 1000 படம் ஓடும், 2 ஹெலிகாப்டர் உடையும், 2 சுனாமி வரும், 2 கப்பலை உடைப்பான், 2 பேர் குத்திக்குவான் வெட்டிக்குவான், ஏதாவது ஸ்க்ரீனுக்கு பாதிப்பு இருக்கா? அது மாதிரி அது பேசாமல் அச்சலமாக இருக்கும், சாட்சியாக இருக்கும் என்னென்ன நடக்குதுன்னு. அந்த 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 ஸ்க்ரீனில் எத்தனை படம் வந்துடுச்சு ஒரு சினிமாவில்? 1000 நாள்னா என்னது? 3 வருஷம். 1000 படம் ஓடியிருக்கா? 1000 நாள்னா 3 வருஷம். 1000 படம் ஓடியிருக்கா இல்லையா? ஒரு படத்தை ஒரு தியேட்டரில் 3 வருஷத்துக்குன்னா 30 வருஷமாக ஒரு தியேட்டர் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதெல்லாம் 50 வருஷமாக இருக்கிற தியேட்டர் தான். அப்போ எவ்வளோ படத்தை பார்த்துருக்கோம்? ஸ்க்ரீன் இறங்கி ஓடுதா? ஸ்க்ரீன் ஓடாது. வெட்ட வெளியாக இருக்கா? சுத்தமாக இருக்கா? அழுக்குப்படாமல் இருக்கா? அதில் இவனை ஹீரோ வில்லனை குத்திட்டான், ரத்தம் வருது, அது மேலே படுதா? அது எப்பயுமே சுத்தமாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய சத்தானது. சத்து தாங்க நாமெல்லாம், நாமெல்லாம் சத்து. இது எப்படி இருக்கோம்னா அசத்தாக இருக்கும். அதுதான் அசடுன்னு சொல்லுது. அச்சா, இப்போது இந்த 3 வார்த்தை இருக்குல்ல, அனுஞாத்ரா அனுஞா ஓதா அப்படின்னு 3 வார்த்தை வந்துச்சுல்ல, அது என்னது? அறிவு நிலை. அறிவு நிலை ஒரு ஒரு சாதகனுடைய அறிவு நிலை இல்லையா? இங்கே அனுஞாவை பற்றி பேசுது. அனுஞாத்தா ஹியம் ஆத்மா ஏவ, அறிபவன், அறிபவன் மீண்டும் மீண்டும் அறிபவன் ஒருவனே. ஒன்று தான் எல்லாத்தையும் அறியும். ஒன்று தான் எல்லாவற்றையும் அறியறது. அந்த ஒன்று தான் எல்லாவற்றையும் பார்க்குது. அந்த ஒன்று தான் எல்லாத்தையும் சாப்பிடுது. அது நம்மளை கருவியாக பயன்படுத்திக்கிறது. போகிறது எல்லாம் ஒரு வாய்க்கு தான். இப்போ நான் 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 1 லட்சம் பேர் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சித்துக்கு தான் போகுது. நான் தனி நீ தனியெல்லாம் நம்மளாக நினச்சிக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன்னா, நான் பேசுகிறேன் என்ன வச்சு அது பேசுதுன்னா கருவி. இது தாங்க மெய்ப்பொருள். அப்போ நீ மெய்ப்பொருளை அறிஞ்சிட்டீங்கன்னா எப்படி நீ மாறுவே? மெய்ப்பொருளை அறிஞ்சு அறியாத வரைக்கும் தான் நீ எப்படி இப்படி எப்படி வேணாலும் இருப்ப. மெய்ப்பொருள் அறிஞ்ச பிற்பாடு மெய்ப்பொருள் தான் ஜெயிக்கும், மெய்ப்பொருளை தான் நின்னாகணும், மெய்ப்பொருள் தான் இறுதியானது. புரியுதா? நம்மளை இயக்குது ஒரு சக்திங்கிறத ஒரு அறிவு இருக்கணும். நம்மளை இயக்குது ஒரு சக்தின்னு அது பேசுகிறதும் பார்க்குறதும் கேட்குறதும் அறியறதும் எல்லாம் ஒன்று தான். அதை திருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சாட்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அனுஞா அப்படின்னு சொல்கிறாங்க. அனுஞா ஏற்கனவே பேசியிருக்கோம். அனுஞா பற்றி அறிகிற நிலையில் மீண்டும் மீண்டும் அறிபவன், சத்தாகிற வரைக்கும் அறிகிறவன். இந்த வெட்ட வழியில் எது ஆனந்தமாக இருக்குது? சித்து தான் ஆனந்தமாக இருக்கு. வெட்ட வழி எப்போதும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். அது தோன்றாது, மறையாது, நிற்காது, எப்போதும் இருக்கிறது. இருப்பு சத்து இதுதான். சித்து தோன்றும், உடம்பு எடுக்கும், மறுபடியும் உடம்பை விடும், அப்புறம் வேற ஒரு உடம்பு எடுக்கும். அதனால் அனுஞாத்தா ஹியம் ஆத்மா ஏவ, அனுஞாத்தாங்கிறது ஆத்மா தான். அறியறதும் கேட்குறதும் பார்க்குறதும் ஆத்மா தான். யாரை பயன்படுத்துது? புத்தியை பயன்படுத்துது, மனசை பயன்படுத்துது, புலன்களை பயன்படுத்துது, பொறிகளை பயன்படுத்துது. உள்ளே இருக்க உயிர் இருக்குல்ல, அந்த சித்தை தான் பார்க்குது, கேட்குது, பேசுது. இப்போ நீங்கள் நம்மளை வணங்குறாங்கள, யாரை வணங்குறாங்க? அந்த உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் தான் வணங்குறாங்க. நீங்கள் யாருக்கு பொட்டு வைக்கிறீங்க? நெத்தியில் விபூதி யாருக்கு எடுக்கிறீங்க? நீங்கள் நினச்சிங்க நம்ம நெத்தி பளிச்சுன்னு இருக்கணும், பிரகாசமாக இருக்கும், ஐஸ்வர்யம் வரும் சொல்லியிருக்காரு, ஜாபால உபநிஷத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய லிங்கம், சிவலிங்கம், லிங்கங்கிறது தான் பேர், சிவங்கிறது நாம. ஸ்வம் ஏற்கனவே டே 1 சொல்லியிருக்கோம். இப்போல்லாம் மந்திரம் கிடச்சிடுச்சு, அதுக்கு சொல்லியிருக்கோமா? எல்லாத்துக்கும் மந்திரம் பின்னாடி எஸ்ன்னு சொல்லும், நோனே சொல்கிறதில்ல. இது சொன்னீங்க, அது இல்லைன்னு நீங்கள் ஒன்று கூட மறுக்க முடியும். ஏன்னா எழுதி வச்சுங்க. ஏற்கனவே எழுதி வச்சவங்களும் சொல்லலாம், புதுசாக வேணாலும் எழுதிக்கலாம்.
இது வந்தால் இதுதான் வந்தாகணும். அதான் செஸ்ஸுங்க. ஒன்று ஒன்றாவது மூவ் இப்படி இருந்துச்சுன்னா மூணாவது மூவ் இப்படி தான் இருக்கும், அஞ்சாவது மூவ் இப்படி தான் இருக்கும், ஏழாவது மூவ் இப்படி தான் இருக்கும், ஒன்பதாவது மூவ் இப்படி தான் இருக்கும். அந்த அஞ்சு ஸ்டெப்பாக அவன் மைண்டு கால்குலேட் பண்ணோம். ஒன்றாவது மூவ் இப்படி இருந்தால் ஒன்பதாவது மூவ் இதானுங்கிறது அதுதான் என்னது ரொம்ப ஃபாஸ்ட் கால்குலேஷன் மேட்ராக என்னது இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி ஒன்றாவது மூவிச்சா ஒன்பதாம் மூவி தெரியும்னு சாமானியனுக்கு அது புரியாது, அது நுண்ணறிவு இருக்கிறவங்களுக்கு அது புரியும், எல்லாமே புரியும். செஸ் பிளேயர்ஸ் செஞ்சு காமிக்கிறாங்களா இல்லையா, வேரியேஷன் அப்படியே போகும். கம்ப்யூட்டர் போகிற கம்ப்யூட்டர் என்ன வேரியேஷன் போனே உனக்கு தெரியும், அது கம்ப்யூட்டர். இவன் மைண்டு சூப்பர் சூப்பர் மெகா கம்ப்யூட்டர், மெகா சூப்பர் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம். இவனுடைய மனிதனுடைய மூளைக்கு இணை இறைவன் தான். அதனால அனுஞாத்தா என்பவன் ஏ ஆத்மா ஏவ, இந்த ஆத்மா தான் அறிகிறது பார்க்கிறது பேசுகிறது. ஏ அஸ்ய சர்வசிய ஸ்வ ஆத்மானம் அனுஞானதி, இங்கு இருக்கிற எல்லாம் சர்வ ஸ்வ ஆத்மானம் அனுஜாயத்தி, ஜீவராசிகளையும் தனதாக்கி அறிகிறது. ஒன்று தான் அறிகிற பொருள், ஒன்று தான் இருக்குது, அது எல்லாரையும் தானாக அறிகிறது. விழா வரியாக சொன்னால் ஓங்காரமாக அறிகிறது, நரசிம்மமாக அறிகிறது அப்படின்னு அறிஞ்சு அறிஞ்சு கடைசியில் அது தானாக அகமேவ அகமேவ அஸ்தின்னு சொல்லிடுச்ச, அகமேவ அஸ்மி. ந இதம் சர்வம் ஸ்வத, இந்த இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ந இதம் சர்வம் ஆத்மா பின்னம், ஆத்மாவுக்கு வேறாக இங்கே எதுவும் இல்லை. கேம் போத்தா, இதுவே அறிபவன் மூணு நாலு நிலையில் அறியுது இல்லையா. ஓதா அனுஞாத்திர அனுஞா இன்னொன்று ஒன்று வரும் இல்லை, அனுஞாதான் மீண்டும் மீண்டும் அறிபவன், மீண்டும் மீண்டும் சிந்திப்பவன். அப்படி அனுஞாத்தாவாக இருக்கிறது, யாருடைய சேராமல் இருக்க அசங்கத்துவாது, யாருக்குடைய சேராமல் இருக்கிறது, அவிகாரி விகாரம் அடையாமல் இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது, அசத்துவாது சில நேரத்தில் மறையிறது. அந்யாசிய அனுஞாத்தா, மற்றெல்லாம் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அறியிறது இந்த அனுஞாத்தா தான். ஹியம் ஓங்காரா, அதுவே ஓங்காரம், இதுவே ஓங்காரம். ஓம் இதி ஓம் என்பர், ஹியம் அனுஜானதி என்று அறிவாய் அறிய வேண்டும். அறிபவன் யாரு? ஓங்காரம். என்ன சொல்ல போகிறோம்? பரமாத்மான்னு சொல்லுவோம். அடுத்த நிலை பிரம்மம், சித்து அல்லது அனுஞாத்தா, அப்புறம் ஓங்காரம், அப்புறம் சித்து, அப்புறம் என்னது சத்து, எல்லாம் என்னது ஒன்று தான், எல்லாமே ஒரே மூலக்கூறு, ஒரே டிஎன்ஏ, ஒரே குணம், ஒரே செயல், குரு மட்டும் வெவ்வேறவாக இருக்குது. ஸோ ஹே அனுஜாதி என்றே அறிய வேண்டும். வாக்வா ஓங்கார, வாக்கே ஓங்காரம், வாக்வா ஓங்கார, வாக்வே இதம் சர்வம், வாக்கு தான் வாக்கு தான் ஓங்காரம் தான் இங்கே எல்லாமே இருக்கிறது. இங்கே இங்கே இருக்கிற பொருளை எல்லாத்தையும் சொன்னால் அதுக்கு ஒரு நாமம் இருக்கும், அந்த நாமம் வந்து ஓங்காரத்துக்குள்ளே அடங்கும். சர்வ அனுஜானதி சர்வ அனுஞா அனுஜானதி, அதனால் இந்த எல்லாவற்றையும் சின்மையோ சின்மையோ சின்னத்து சின்னுடைய சித்தனுடைய மயம், சித்தனுடைய மயம்னா சித்தனுடைய உபாதிகள் படைப்புகள் பஞ்சபூதம், சித்தனுடைய உபாதினா பஞ்சபூதம் ஞாபகம் வச்சுங்க சுருக்கமாக, ஏன்னா பஞ்சபூதத்தில் எல்லாம் அடங்குது இருப்பது இந்த ஓங்காரம். ஹியம் ஓங்காரம், சித்தா இருப்பதும் சின்மயமாக இருப்பதும் இந்த ஓங்காரம். சித்து இதம் சர்வம், சித்தே இங்கே இருப்பது எல்லாமாக, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு ஒரு படிப்படியாக சொல்லுதுங்க. இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு நிதானமாக ஏன் எழுதணும் மந்திரம், ஏன் எழுதணும், என்ன பண்ணணும், மெதுவாக போ வேகமாக போகாதே, வேகமாக போகிறவன் யாரு முட்டா பைய தான் வேகமாக போவான், அடிமை தான் வேகமாக போவான், ஏன்னா அவன் வேகமாக போக வேண்டிய நேரத்தில் வேகமாக போகல, அதனால் அது என்ன பண்ணுது அடிக்குது.
ஒரு வேலையை ஒழுங்காக அறிவோட செஞ்சால் 8 மணி நேரத்து வேலையை 2 மணி நேரத்தில் செய்கிறவங்க இருக்காங்க, உங்களுக்குள்ளே இருக்கீங்க. 2 மணி நேரம் வேலையை தான் 8 மணி நேரம் செய்யறதுக்கு நான் சாமானியனுக்கு 8 மணி நேரம் கொடுக்குது. 8 மணி நேரம் வேலையை 2 மணி நேரம் வேலையை 8 மணி நேரம் கொடுத்து செய்யாமல் இருக்கிறான், ஏமாத்துறான். அவனை என்ன பண்ணுறது? அவனையெல்லாம் சண்டேயில் வச்சு செய்யுது. சண்டேவா, சாட்டர்டேவா, ஹோலிடேலாம் வா, அது பேர் ஹோலிடே, ஹாலிடே கிடையாது, ஹோலிடே, புனிதமான நாள். சின்மயோகியம் ஓங்காரம், சித்தே இங்கு ஓங்காரமாக இரு. சித்தீதம் சர்வம், இங்கே இருக்கிற சித்தே இங்கே இருக்கிற எல்லாம் சர்வம். நிராத்மகம், ஆத்மா இருக்கிற ஜட, ஆத்மா இருப்பதும் இல்லாமதும், நிரா ஜடமும் சேத்தனமும். கடைசியில் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஆத்மசாத் கரோதி, இறுதியில் எல்லாவற்றையும் தன்னுள், ஏன்னா ஒரு விதையில் அடைப்பட்ட ஆலமரம் கண்ணுக்கும் அதுவரை பொறுமணமேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. ஒரு விதை பார்த்தா கடுவோடு சின்னதாக இருக்கும், கடுகை விட சின்னதாக இருக்கும், ஆனால் அதுக்கு இருக்கிற வீரியம் அதாங்க கணம், அது பேர் தான் கணம். இவ்வளோ பெரிய விஸ்வரூபமான 1000 பேர் தங்கக்கூடிய ஆலமரமாக இருக்கக்கூடிய ஒரு விரிவானது, அது தன்னை மரம் வந்து இலையாக மாறி, இலை வந்து கிளையாக மாறி, கிளை வந்து ஸ்டெம்பாக மாறி, ஸ்டெம்பு செடியாக மாறி, செடி வேறாக மாறி, வேறு விதையாக மாறினு விதை கடுகோடு சின்னதாக இருக்கு. நீங்கள் மறுபடியும் அந்த ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றுங்க, தண்ணியாக ஊற்ற வேணாம். விதை போட்டு தண்ணி ஊற்றுறதெல்லாம் முளைக்க மாட்டேது, விதை போடாமலே இது முளைக்குது. தண்ணியெல்லாம் ஊற்ற அதுவே எங்கேயோ பேரை பிடிச்சிக்குது. இந்த அரச மரம் இருக்க எங்கே வேணாலும் முளைக்கும் போல், காற்றுல இருக்கிற தண்ணியை எடுத்துடுது. அதனால் அரச மரம் வேறு, ஆலமரம் வேறு, புரியுதா? பனியன் டீ தான் இது சொல்கிறது. வட்டுன்னு பேர், வட் அப்படிங்கிற பேர். பின்னாடி வருது மந்திரம், ஹியம் ஓங்காரம் ச சித்தீதம் சர்வம். வந்து பார்த்தோமா, இப்படி சித்தே இங்கே இருக்கிற எல்லாம் ஜடமும் சேத்தனமுமாக இருக்கிறது, அது எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்குகிறது. தஸ்மாத் தன்னோடு அது ஒடுக்குனா அது என்னது, அதை இன்னொன்று விழுங்கிடும், அந்த விழுங்குறது தான் சத்து. அப்படி சத்தாகும்போது தஸ்மாத் அதனால் பரமேஸ்வர் ஏக்கமேவ, பரம்பொருளாக இருக்கிறது ஒன்று தான். இவ்வளோ மந்திரம் எடுத்து சொல்லியும் துவைத்தம் பேசுகிறாங்களே, என்ன சொல்கிறது? ரெண்டு இருக்குது, அவர் வேறு இவர் வேறு சொல்கிறாங்களா இல்லையா? இவ்வளோ மந்திரம் சொல்லுது, மந்திரம் போய் சொல்லுமா? மந்திரம் வெரடிக்ட்னு பேர், ப்ரூஃப் ஆனது, ஆல்ரெடி ப்ரூவன். அதனால் பரமேஸ்வர் ஏக்கமேவ தத் பவேத்து அமிர்தம், அது அமிர்தம் அபயம் ஏத்தது பிரம்மம். ஏ இதம் வேதேத்தி ரகசியம், இந்த ரகசியத்தை யார் அறிகிறாரோ அவன் வை அபிமகி பிரம்மம் பவதி, அபயமாக பிரம்மமாகிறான். இறுதியில் சித்து அனைத்தும் தன்னுள் ஒடுக்கி தானும் சத்தில் ஒடுங்குகிறது, அதான் சாரம். அடுத்தது அனுஞை ஏக்கரசோ, இப்போ என்னவாயிட்டான் இந்த அனுஞா, திரும்ப திரும்ப அறியிறான், ஏக்கரசத்துக்கு வந்துட்டான். பல ரசங்கிறது அவசியம் இல்லை, இதெல்லாம் உபாதியாக மாறி கடைசியில் ஒன்று தான் ஆதாரம். இப்போ நீங்கள் கலர் இருக்குல்ல, கலரில் வந்து ஒயிட்டு கிடையாது தெரியுமா, விப்ஜிஆரில் ஒயிட்டு கிடையாது, விப்ஜிஆரில் ஒயிட்டு கிடையாது தெரியுமா, இருக்கா? சயின்ஸ் என்ன சொல்லுது? 7 கலர் தானே சொல்லுது. ஒயிட்டு என்ன? ஒயிட்டு தான் ஆதாரம், தெரிகிறது ஒயிட், தெரிகிறது 7 கலர், வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இல்லையா. இந்த கலர் வந்து பல காம்பினேஷனில் பல கலராக மாறும், ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன தெரியுமில்ல? ஒயிட்டு, ஒயிட் இருந்தால் தான் இந்த கலர்லாம் தெரியும், ஒயிட்டுங்கிற பேக்கப் இருந்தால் தான் இந்த கலர்லாம் தெரியும். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒயிட் கலர் வந்துடும், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒயிட் கலர் வருமா? சேர்த்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கலர்லாம் இருக்குல்ல, வருதா என்னான்னு பாருங்கள்.
அப்போ ஒயிட்டை கலராக சொல்லலை, ஒயிட்டுங்கிற கலரை கணக்கில் எடுக்கலை. அதுபோல் அனுஞா ஏக்கரசோ, ஏக்கரசம் சொன்ன சாந்தரசத்துலேருந்து தான் வீரம் வந்திருக்கு, காமம் வந்திருக்கு, சிருங்காரம் வந்திருக்கு, கருணை வந்திருக்கு, ஒம்பது ரசம் இருக்குது, காமெடி வந்திருக்கு, எல்லாமே வர்றது. இப்போ சினிமாவில் காமிக்கிற நவரசம் சொல்கிறான் இல்லையா, அந்த ஒம்பது ரசமும் ஒரு ரசத்தினுடைய ஆதாரத்தில் தான் வந்திருக்கு. அதனால் அனுஞ ஏக்கரசோ எம் ஆத்மா, இந்த ஆத்மா ஒரு ரசம், பிரஞான கணம். ஏவம் ஏவா அயம் யஸ்மாத் சர்வஸ்மாத், எது சர்வஸ்மாத், எல்லாவற்றிற்கும் புறத்தக, இதுவே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்குது. ஏக ரசமே எல்லா ரசத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, புறத்தக புகலிடமாக இருக்கிறது. சுவிபாத்தோ நன்றாக விளங்குகிறது. அத்தர சித்து கணம், அது சித்தே சித்து கணமேவ, சித்து கணம். நஹியம் ஓதா அனுஞாத்தா ஏத்தது ததாத்மயம். இப்போ இந்த ஓதா அனுஞாத்திர அனுஞா எல்லாம் ஒன்றாகிறாங்க. இதம் சர்வம் சர்வ அனுஞா சதைவ் அனுஞா, சர்வம் சதை அனுஞாயிக்க, இந்த மூணு சேர்ந்த ஒரு அனுஞாவில். இப்போ நம்ம நாலு வார்த்தை வந்துச்சு, அதில் அனுஞா வந்துட்டு தானே எடுத்தோம், அதுக்கு முன்னாடியெல்லாம் இதுக்குள்ளே அடங்குது. எப்படி சித்துக்குள்ளே எல்லாம் ஒடுங்குற மாதிரி அனுஞாங்கிற வார்த்தைக்குள்ளே எல்லாம் ஒடுங்குது. அதனால் அது ஏக்கரசோ, அதுவே ஓங்காரம், ஹியம் ஓங்கார, ஓங்காரத்தையும் சித்தோடையும் ஓங்காரத்தையும் பரமாத்மாவோடையும் ஓங்காரத்தையும் ஜகத்தோடையும் எல்லாம் ஓங்காரம். அதனால் ஓங்காரத்தை பிரம்மத்தை நீங்கள் அடையிறது ஓங்காரத்தை அர்த்தத்தோடு ஜபிச்சு உள்ளே போகணும். இப்போ ஜபிச்சு ஜபிச்சு தேவலோகங்கூட போயிடலாம், ஜபம் பண்ணதுனால, புண்ணிய தான தர்மம் பண்ணதுனால தேவலோகம், எத்தனை லோகம், எத்தனை லோகம் இருக்கு, எல்லா லோகம் ஏழு லோகத்துக்கும் போகலாம். ஆனால் நிரந்தரம் இல்லை. ஏன் ஜபித்தா ஞானம் வராது, தியானம் பண்ணால் ஞானம் வராது, எது பண்ணாலும் ஞானம் வராது, குரு வந்தால் தான் ஞானம் வரும். எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் இறைவன், ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம், சித்த சுத்தியெல்லாம் ஏற்பட்டுரும், எந்த லோகமோ அந்த லோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ஆசைப்படுற லோகத்துக்கு. ஆனால் டெம்பரரி, அதனால் சதைவ் அனுஞை ஏக்கரசோ ஹியம் ஓங்காரம், ஓம் இது ஹியம் அனுஞா, ஓங்காரமே அனுஞா என்று தியானிப்பாயாக. ஓங்காரமே வாக்வா, வாகும் ஓங்காரமே, வாக்வா ஓங்காரோ, வாகேவ ஹியம், வாக்கு தான் இங்கே எல்லாமா இருக்கிறது, நாமந்தான் இங்கே எல்லாமா இருக்கிறது. ஹியம் அனுஜாதி சின்மயோ ஹியம் ஓங்காரச்ச ஹிய அனுஞாத்தா, இங்கே இருக்கிற எல்லாம் திரும்ப திரும்ப அதையே அழகாக சொல்லிகிட்டே வருது. அனுஞாத்தா சித்தே அறிகிறது, சித்தேவ ஹியம் அனுஞாத்தா, சித்து தான் அந்த அனுஞாத்தா, அனுஞாத்தா ஓங்கா, ஓங்காரம் அனுஞாத்தா, அனுஞாத்தா சித்து, சித்தே சித்தேவ ஹிய அனுஞாத்தா, சித்து தான் இந்த அனுஞாத்தா. தஸ்மாத் அதனால் சித்து இப்போ சத்தோடு அடங்கிடும். சித்து சத்து வெவ்வேறு அல்ல, சித்து வந்து ஒன்று செயலுக்காக வெளியில் வந்திருக்கு. தஸ்மாத் அதனால் பரமேஸ்வர் ஏக்கமேவ தத் பவேத்து ஒன்றாகிறார். ஏத்தது அமிர்தம் அபயம், ஏத்தது பிரம்மா பிரம்ம அபயம், ஏ ஏவம் வேத ரகசியம், இந்த ரகசியத்தை அறிபவன் பிரம்மம் பவதி. இப்படி ஓங்காரந்தான் சித்து, ஓங்காரந்தான் சத்து, ஓங்காரந்தான் வாக்கு, ஜகத்து தான் வாக்கு, வாக்கு தான் ஓங்காரம், ஓங்காரம் தான் சித்து, சித்து தான் சத்து அப்படின்னு வெளியில் எப்படி வெளியில் வந்துச்சோ அதே மாதிரி உள்ளே போகுது. 62வது மந்திரம். ஸோ அறிபவன் ஒருவன், மீண்டும் மீண்டும் அறிபவனை அனுஞான்னு சொல்கிறோம், அவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான், ஏகரசமாக இருக்கிறான். அடுத்தது ஓங்காரமே சித்து,
அவிகல்போ மாறாதது, ஹியம் ஆத்மா, இந்த ஆத்மா மாறாதது. மாறாததுன்னா ஆத்மாவுக்கு இளமை, வளர்ச்சி, நோய், முதுமை, இறப்பு, இதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. போட்டிருக்க சட்டைக்கு தான், சட்டை கிழிஞ்சிச்சின்னா ஆத்மா கிளம்பிடும். ஏன் அதுக்கு தெரியுது, சட்டை வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லை, நிற்கவே நடக்கவே முடியல, இந்த சட்டையை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுது, அது கிளம்புனா இது டெலீட் ஆகிடும். என்ன ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள். அவிகல்போ வேறுபடாதது, சங்கல்பம்னா உறுதியானது, விகல்பம்னா சவிகல்பம், சங்கல்பம் விகல்பம்னு சொல்கிறோம் இல்லையா. அவிகல்பம்னா வேறுபடாதது, விகல்பம்னா வேறுபடுவது, சங்கல்பம்னா ஒன்றில் நிற்கிறது, உறுதிப்படுத்துறது, சொல்லு என்னது ரிசல்யூஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், உறுதிப்படுத்துறது. அவிகல்போ மாறாதது, ஹியம் ஆத்மா, இந்த ஆத்மா மாறாதது. அத்வைத்தியத்வாது, இரண்டற்றது. அவிகல்போ வேறுபடாதது, அது ஹியம் ஓங்காரோ, அது ஓங்காரமாக இருக்கிறது. அத்வித்தீய அத்வைத்தியம் இரண்டற்றது, இரண்டற்றது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றானது. அவித்திய அத்வித்தீய துவாது வ சின்மையோ, அது சித்தானது. சின்மையோ ஓங்கார, சித்து ஓங்காரமாக இருக்கிறது, ஓங்காரமே. தஸ்மாத் சித்துன்னா சத்து வரும், இறுதி வந்து சித்து தான். சித்து சத்தோட போயிடும்போது சத்தாயிடுது, வேறு எதுவுமே இல்லை, சத்து மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு மாவு இருக்குது, அரிசி மாவு, அதில் இட்லி தோசை எல்லாம் பண்ணுறோமா இல்லையா, வேறு என்னென்ன பண்ணலாம், கொழுக்கட்டை, அது இது எல்லாம் ஒழிய மாவு தானே, அரிசியிலேருந்தானே எல்லாம் பண்ணுறோம். அதில் வேறு எல்லாம் காம்பினேஷன் பண்ணுவீங்க, அதெல்லாம் சொல்லலை, ஒன்றும் ஆதாரமாக இருக்கா இல்லையா. சரி மாவுன்னு வச்சுங்க, அரிசி மாவு இல்லை மாவு, அந்த மாவில் பூரி பொங்கல் எல்லாம் பண்ணுறோமா இல்லையா. தஸ்மாத் பரமேஸ்வர் ஏக்கமேவ தது பவத்து, அதுவாகிறது. ஏக்கமேவ தது பவத்து, ஒன்று அது ஒன்றாகிறது. அவிகல்போ வேறுபடாதது, அப்படி இருந்தாலும் நான் அத்த கச்சித்து, அதை தவிர வேறு இங்கு எதுவும் வேறானது, பேதமானது, விதா பேதமானது ந அஸ்தி இல்லை. இந்த ஒன்றை தவிர அகம் அகம் அகமேவ அஸ்மி, வேறு எதுவும் இல்லை. இப்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நான் எத்தனை முறை எழுதியிருப்பேன், சலிக்காமல் எழுதுவேன். ஏன் சலிக்காமல் உட்காந்து கேட்டு நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் 63வது இதில் வர பெரிய மந்திரம் எல்லாம் தனித்தனியாக சொல்லுது. ஒரே விஷயந்தானே இப்போ என்ன வந்திருக்கு, ஓங்காரந்தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுது. ஓங்காரம் சித்துன்னு சொல்லணும், சித்து சத்துன்னு சொல்லுது. ஒரு வாட்டி சொன்னால் பத்தாதானா நீ மறந்துடுவேன். இப்போ கீழே போய் இன்றைக்கி என்ன நடத்துனாருன்னு வீட்டில் கேட்டாங்கன்னு வச்சுங்க, என்னமோ ஓங்காரன்னாரு, சத்துன்னாரு, ஒன்றுனாரு, சித்துன்னாரு, சத்து சித்ததே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு வேலை மனக்கிட்டே. அதுக்கு தான் வந்திருக்கோம். ஒருத்தன் யாரோ ஒருத்தன் கேட்டானா, என்ன எப்போ பார்த்தாலும் பூஜை அதுக்கு இதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னானா, அதுக்கு தானே நான் பிறந்தேன்னானா, புரியுதில்ல. இவர் என்ன செய்கிறாரு, இவர் வெங்காயம் வெட்டுறாரு, என்னது ரவா தோசைக்கு சாப்பிட்டுப்பிட்டு செத்து போகிறதுக்கு. நைவ தத்ர காச்சன் விதா அத்தியத்ர அஸ்யத்ர நைவ தத்ர காச்சனை, அங்கே வேறு எதுவுமே இல்லை, ஓங்காரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. விதா அசித்தியத்ர வேறு எதுவும் இல்லை, வேறுபாடு எதுவும் இல்லை. ஹி விதாமிவ மன்யமானக, வேறுபாடு என்பது மன்யமானது. மன்யமானகனா என்னது, கற்பனை, சும்மா ஏற்றி வச்சுருக்காங்க அதில் இப்படிலாம் இருக்குது, இத்தனை பொருள் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் கற்பனை. களிமண்லேருந்து தட்டு பானை குடம் டம்ளரு வட்டா எல்லாம் பண்ணியிருக்காங்க. எவர் சில்வர் பாத்திர கடையில் எத்தனை பொருள் இருக்குது, எப்போ போனாலும் ஒன்று பார்த்தா புதுசாக இருக்கா பளிச்சுன்னு இருக்கா வாங்கணும் போல தோணுதா, என்ன ஆகிடுறோம்,
அஸ்மிதான்னு பேர் அதுக்கு. நேற்று தான் அந்த வார்த்தை ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், மறந்து போயிட்டேன். அஸ்மிதான் என்னது? எந்த பொருளை பார்க்குறோமோ ரெண்டு வாட்டி பார்த்தா போ, உடனே அந்த பொருள் மேலே உயிர் அதுவாகிடும். வாங்கிட்டு வரீங்க, ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு வரீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் வந்து வைக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைய தூக்கிட்டு வராங்க. என்ன பண்ணும் குழந்தை? குழந்தைன்னா போட்டு உடைக்கும். உடைச்சோடனே என்ன பண்ணும்? உங்கள் உயிர் உடஞ்சி போயிடும். உயிராக உடையுது, உயிராக உடையுது, மனம் உடையுது. என்னது? அஸ்மிதான்னு பேர். அதுவாகிடுறது. கடவுளை பலமுறை நினச்சாலும் அதுவும் ஆக மாட்டோம். ஏன்னா அது யாரையும் சேர்க்கறதில்ல, அசங்ககமாக இருக்குது. யாரை சேர்க்குதுன்னா சித்தை தான் சேர்க்குது. நீ போகிற, நீ அசத்தாக இருக்க, அதனால் ஒன்று சேர்க்க மாட்டுது. புரியுதா? மன்யமானக, இங்கே நீ பார்க்குறதெல்லாம் வேறுபாடுகளெல்லாம் மன்யமானக. எப்படி பார்க்குற? சததா நூறு பார்க்குற, சகஸ்ரதா ஆயிரமாக பார்க்குற. இப்படி பார்க்க எவன் பார்க்குறானோ, யார் வேறுபாடாக பார்க்குறானோ, அவனுக்கு சாபம் கொடுக்குது. மிருத்தியோச மிருத்தியோ ஆப்னதி. திரும்ப திரும்ப பிறப்பான், திரும்ப திரும்ப சாவான், திரும்ப திரும்ப இன்னொரு உடம்பு எடுப்பான், திரும்ப வளருவான், முதுமை அடையும், செத்து போவான். டக்குன்னு முதுமை வந்துச்சா இல்லையா? முதுமை எனக்கு வார, அதெல்லாம் சும்மா பாடிட்டு தான் இருக்கலாம். எத்தனை காயக்கல்பம், எத்தனை எக்ஸசைஸு, எத்தனை அது, எத்தனை இது பண்ணவங்களாம் எங்கே போனாங்க? எது என்னவாயிடுச்சு? விடுதலை அடைஞ்சிருப்பாங்க, முக்தனாயிருப்பாங்க, மோட்சம் இருக்கும். ஆனால் உடம்பு போயிடுச்சு இல்லை, உடம்பு போகக்கூடாது. அதை பாதுகாப்பாக விபூதி போட்டு ஒரு பள்ளத்தில் மூடி வைய, நான் அதுக்குள்ளே வந்து தங்குவேன், வீடு எனக்கு, அழியாத வீடு, என்னுடைய வீடு அப்படின்னு இருக்காங்க. இந்த அணுக்களெல்லாம் என்ன பண்ணலாம்? அந்த சொன்னாலே இந்த காந்த அலைகளையெல்லாம் சேர்த்து என்ன பண்ணலாம்? 33 நாள் இவர் பரமஹம்ச யோகானந்தா வச்சுருந்தார் சொன்ன இல்லையா, என்ன பண்ணியிருக்காரு? இந்த இதனால் தியானத்தினால சேர்த்து வச்சுருக்காரு. இந்த ஆற்றல் வந்து என்ன, அந்த அணுக்கள் என்ன பண்ணும்? இந்த உடம்பை கெட்டு போகாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டைலூட் ஆகாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது என்னவாக தான் ஆகினே ஆகணும்? டைலூட் ஆகி தான் ஆகி ஆகணும். ஏன்னா அது அழிகிற பொருளை அழியாமல் எப்படியா வச்சுக்க முடியும்? அழியாத பொருள் அழியாது, அது சத்து சித்து. அழிகிற பொருள் அழிஞ்சு தான் தீரும், அது உடம்பு. அதை நான் பிடிச்சி வச்சுக்குவேன், போகவே கூடாது போகவே கூடாதுன்னு. ஒருத்தன் போயிட்டால் சந்தோஷப்படுறதா அழுவுறத? யார் அழுவுறான்? யார் அழுவுறா? அறிவு இல்லாதவனா அழுகுறான். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? அறிவு இருந்தா இப்போ அவனுக்கு விடுதலை. இந்த சம்சாரத்தில் இவ்வளோ பாடுபட்டு உழைச்சி கொட்டினான், அந்த வாழ்க்கையை வந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டான், நிம்மதியாக போகட்டும்னு யாருமே சினைக்க மாட்டேங்கிறான். ஏன் ஏன் இப்போ ஞானம் இருந்தால் அழுவானா? அதுக்கு தான் ஞானிகள் அழுகிறதில்லை. உடனே நம்மன அவனுக்கு கல்லு மனசு, அவன் அறிவோடு இருக்கான், நீ அறிவு இல்லாமல் இருக்க. சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்லுவான். இப்போ சில ஒரு சில நாட்டில் பிறந்தவனே இருக்கிறானா இல்லையா? துப்பாக்கியில் சுடுறான், 5 வயசில் துப்பாக்கி எடுக்கிறான், அவெல்லாம் நடக்குதா இல்லையா? என்ன காரணம்? அதுக்கெலாம் அல்பம், கொஞ்சம் நாள் இருக்கும், சண்டை போடும், ஏதோ ஒரு தத்துவத்தில் உடம்பு தான் அழியுது, மரணம் இல்லை அவங்களுக்கெல்லாம். அதை வச்சு ஏதோ ஒரு பாடம் நடத்துது. பூகம்பம் இருக்கிற ஊரில் பிறக்க வச்சதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? பூகம்பம் இருக்கிற ஊரில் உங்களை பிறக்க வச்சுது, என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் பூகம்பமே இல்லாத ஊருக்கு போகிறேன்னு கிளம்பி வந்துடுவீங்களா? 3 வயசில் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்குள்ளே உங்களை போட்டு தெரியும். எதுக்கு அது மாதிரி பண்ணுது? பண்ணுதா இல்லையா? காப்பாற்ற போனவன் காலி ஆகிறான். இன்றைக்கி ஒரு டெத்தில் பாட்டு பாடுறான், கானா பாட்டு, அந்த மைக்கிலேருந்து கரண்ட் அடித்து 2 பேர் காலி. பாடுறவனும் அவன் கூட ஜிஞ்சாடிச்சவனும். என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு அழுவுறதா சிரிக்கிறதா? அவனுக்கு ஒருத்தன் பாட்டு பாட வருவான். அப்புறம் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக நடந்துக்கிட்டே இருக்குப்பா. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ அப்போ மரணத்தை பற்றி யாராக பயப்படுவீங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மரணங்கிறது ஒரு டெம்பரவரியான விஷயம். இதை விட ஃப்ரெஷ்ஷான உடம்பு செஞ்சுருக்க புண்ணியம் செஞ்சுருந்தால்
இதை விட மேன்மையான உடம்பு கிடைக்கும். இந்த 63வது மந்திரத்தோடு நிறுத்துகிறேன். இப்போ என்னாச்சுன்னா, வேறுபாடு இல்லை, வேறுபாடுங்கிறது உன்னுடைய கருத்து, உன்னுடைய கற்பனை, சததா சகசிரதான்னு நீ ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிற, அப்படி போகிறவன்லாம் மரணத்துக்கு பின்னாடி மரணத்தை அடைவான். தது ஏதது அத்வயம், அது சுயம், அது அத்வயமாக இருக்கிறது, சுயம் பிரகாசமாக இருக்குது, மகா ஆனந்தமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஆத்மா மகா ஆனந்தமாக இருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், என்னவாக இருக்கும், இப்போ நம்ம ஆத்மாவா இல்லை, என்னவாக இருக்கும், மனசாக இருக்கும், மனசன். சில நேரத்தில் மிருகமாகறோம், திரும்ப மனுஷன் மனசன் ஆகிடுறோம், சத்துவகுணமே இல்லை. அத்வயம் சுயம் பிரகாசம் மகானந்தம் ஆத்மா ஏவம் ஏத்தது அமிர்தம், இந்த ஆத்மா அமிர்தமானது மரணமற்றது அபயம். ஏத்தது பிரம்மம் ஏ ஏவம் வேத ரகசியம், யார் இப்படி இந்த வேதேத்தி ரகசியம், இந்த ரகசியத்தை யார் இப்படி அறிகிறானோ அவன் பிரம்மம் பவதி. 63 வரைக்கும் போதும், உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால, எல்லாம் மழை காலம் வேற. இன்றைக்கி எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம், 60 63 தான் பார்த்துருக்கோம். ஆனால் என்ன அது, என்ன அது, ஒன்று ஒன்று பெரிய மந்திரம். மந்திர கணக்கு படி பார்த்தீங்கன்னா 3, ஆனால் பேசுனது பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7 பேஜ் பேசியிருக்கோம். நாளைக்கு 65 பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ.